வயநாடு லேண்ட்ஸ்லைடை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் இல்லை, பல இன்சிடெண்ட் வந்து இதே மாதிரி நடந்திருக்கு. நேச்சருக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைன்றதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் நம்மளால் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். ரிஸ்க்கான இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருந்தும் வந்து வயநாட்டில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது வந்து இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். இந்த நியூஸை வந்து நேற்றுக்கு கேள்விப்பட்டப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நியூஸ் கேட்டப்போ லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது தானே, கேரளாவில் நடக்கிறது, மலைப்பகுதிகளில் யூஸ்வலாக நடக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒன்று தான் அப்படின்னு நினச்சா என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 people டெட் அப்படின்னு போட்டாங்க, ஒரு 20 to 50 people மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஒருத்தர் டெட்டு ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படின்னாலே அது வந்து ஒரு பயங்கரமான விஷயந்தான். இத்தனை பேர் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னொடனே நான் வந்து என்னடா இது இவ்வளோ பேர் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் நேரம்தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன போட்டாங்கன்னா 50 people, அதுக்கப்புறம் 100 people மிஸ்ஸிங். இந்த டோல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு, என்ன இம்பேக்ட்னு பார்த்தா நிறைய வில்லேஜஸும் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முண்டகை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் ஸ்டார்ட் ஆகி அந்த இடம் தான் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே சூரமலா, அட்டமலா, அப்புறம் நூல்புலா அப்படின்ற இடத்துல வந்து இது அந்த அதோட அந்த எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த வுட்டாக இருக்கட்டும், மலையிலேருந்து வுட்டு, கல் மண், அந்த தண்ணி எல்லாம் கலந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த முண்டகை இடத்துல வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து ஸ்லைட் ஆகி கிட்டத்தட்ட 40 meters வந்து மூடிருச்சு வீடை. இப்போ நம்ம ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களா, ஒரு வீடு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 meters நம்ம வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு அளவுக்கு வந்து மண் மூடிருச்சுன்னா ஐ ஜஸ்ட் கான் இமேஜின். ஏன்னா மழை ஹெவியாக பெஞ்சிட்ருக்கு, எல்லாருமே வீட்டில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்போம். இப்போ நைட்டு அப்படின்னா எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி தான் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்லனே தெரில. ஏன்னா மழை இன்னுமே பெஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னுமே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். டெல்லியில் இப்போ ஒரு ஃப்ளட்டு வந்துச்சு, நிறைய இடத்துல இப்போது ஃப்ளட்டு வருது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முண்டகை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகள் ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 200 வீடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியும், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம். அதோட இப்போ ஒரு தண்ணி ஃபோர்ஸாக வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. அந்த தண்ணி கூட மண் கல் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எதையுமே அது பார்க்காது, எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிரும். அந்த ஒரு நிலைமை தான் வந்து வயநாட்டில் ஏற்பட்டிருக்கு. மை சின்சியர் ப்ரேயர்ஸ் டு கேரளாவில் இருக்கிற என்னோடய தம்பி தங்கச்சிக்கு தான். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், கேரளா போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டுக்குள்ளே போன ஃபீலே வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட தமிழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ நான் நிறைய கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் நம்ம கேரளா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, ஃபேமிலிஸ்க்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்ட உடனே அவங்களோட கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சென்ட்ரலில் இந்தியன் ஆர்மி அண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டு இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்லைட் லேண்ட்ஸ்லைடு நடந்தது ஒரு இடம், அந்த லேண்ட்ஸ்லைடு வந்து ஸ்டாப் ஆகிறது வந்து ஒரு இடம். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட உடல்களை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த இதை பற்றின வீடியோஸாக இருக்கட்டும், இதை பற்றின நியூஸாக இருக்கட்டும், இது கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் என்னோடய தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாருமே வந்து கேரளாக்காக ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டை அண்டர்கோ பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து நம்மளோட
சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 crores வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து இனி வரப்போகிற நாளில் வந்து ஏதாச்சும் ஃபண்டு கொடுக்குற மாதிரி நம்மளை ஏதாச்சும் லிங்கோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். நம்மளும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு, அதுவும் குறிப்பாக வயநாட்டுக்கு வந்து நிறைய பேர் டூர் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ யாராச்சும் டூர் போயிருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் இப்போ ஒரு எமர்ஜென்சி நம்பர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நெட்ஒர்க் எல்லாமே அங்கே இந்த மழை இந்த லேண்ட்ஸ்லைட்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, இந்த மலைப்பகுதிகளில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும், ரிவர் போகிற வழியில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹெவி ரெயின்ஃபால் பெய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அவங்கள குவிக்காக அந்த நியூஸ் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாது, அவங்கள எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணுற மாதிரி நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து அடிக்கடி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டிக் சேஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம எல்லாருமே வந்து மீடியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் கீப் நம்மளோட கேரளா டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் ஆர் ப்ரேயர்ஸ், அவங்களோட ஃபேமிலியை லெட்ஸ் கீப் இன் ஆர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.